கைஸ் வந்து சத்தம் போடாதடா. கைஸ் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான லொக்கேஷன் வந்திருக்கோம். நானும் அஞ்சு ஆக்கியரும் தான் வந்திருக்கோம். நான் வரும்போதே நான் நினச்சிக்கிட்டே வந்தது கரெக்டாக போயிடுச்சு. இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரலாமான்னு நினச்சேன். அது வந்து ஏண்டா கூப்பிட்டு வந்துடுற மாதிரி ஆச்சு. ஏன்னா இந்த லொக்கேஷன் வரதே ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து வரணும்னு வச்சுக்கோங்க. கைஸ் இந்த இடத்த பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும்னா, இந்த வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த வந்து யார் எனக்கு சொன்னாங்கன்னா, சாயசம்ன்ற அந்த பையன் தான் எனக்கு சொன்னான். பட் இந்த இடத்த வந்து எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் என்னோட ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிக்கிற ஒரு லொக்கேஷன் எனக்கு ஹாஸ்பிட்டல். இன்னவரை நான் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணதே இல்லை. நான் சின்ன ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் இந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இதில் அந்தளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நர்ஸுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து ரொம்ப நாளாக இங்கே வளர்த்துட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸை எடுத்து தூக்கியிருக்காங்க. அந்த நர்ஸ் கொடுமான முறையில் பேய் இறக்கப்பட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இங்கே உள்ள குழந்தைங்க ட்ரெயினாடா, இங்கே உள்ள குழந்தைங்கலாம் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களாம் இறக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே, எதுவும் வந்து வீக்கான குழந்தைங்கலாம் கிடையாது. நல்லாவே இருக்கிற குழந்தைங்கலாம் வந்துட்டு இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கேட்கும் போது பக்கு பக்குன்னுச்சு எனக்கு. அந்த பையன் ஃபோனில் தான் அதெல்லாம் சொன்னான். சொல்லும் போதே அப்படியா அப்படியான்னு தான் கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு மாறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எதிரான நாங்கள் ஓடி வந்து இங்கே உட்காந்துருக்கோன்றது மேட்ரு உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நாங்கள் வெளியே இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எங்களை பார்த்துட்டாங்க. சத்தியமாக எங்களோட வழி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து லொக்கேஷனை வீடியோ எடுத்தாகணும். அதனால தான் இப்போ ஓடி வந்தோம் நாங்கள். இப்போ தான் கேமரா ஆன் பண்ணேன். ஓகே கேஸ், நான் ரொம்ப நேரம் பேசாமல் இந்த இடத்துல எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாது அவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கூட போகிறது மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பண்ணலாம். கேக்குதுடா சவுண்டு கக்கூஸ் வந்தவனே மங்கக்காம கக்கூஸ் ஆரம்பிக்கிறேன். கைஸ் வயிறு சொல்லி கரைச்சிருக்கீங்களா அவள? குத்துவது அப்படியே இருக்கு.
அப்படியே பிளட்டோட இருக்கிறேன். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி போட்ட கிளவுஸ் கேட்குறாங்க. யாரே நீ பொறுமையா பேசுங்க, தயவு செய்து கேக்குறேன். எல்லாமே மூவ் ஆகுது, அப்படியே எல்லா பொருளுமே மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் ரொம்ப பழசா மேல மேல கேக்குதா பெட்டு கொஞ்ச நேரம் இரு, என்னை சுதாரிக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட். நானும் உங்க கூட தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் ரா, புரிஞ்சுக்கோடா. யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பாப்பா? சாய் பேர சொன்ன சரியா பேருண்டா, இவன் சொல்லவே இல்லையடா. அதெல்லாம் பூட்டி இருக்கா, பூட்டி இருக்கா, சொல்லவே இல்லையா? பாத்திரம் 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 வீட்டுக்கு வந்து எதாவது எல்லாமே இன்னும் இன்னும் சாத்தி கிடக்கு. ரோல நாங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. என்னை உன் அண்ணன் நினைச்சுக்கோ, உன் ரத்த சொந்தமா நினைச்சுக்கோ. உனக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன், ஆனா இப்ப நீ ஆசை நடந்துக்காத ப்ளீஸ். இதுல நீ வேற இறியா ஒரு நிமிஷம் இதுக்கு போகிற ஆபரேஷன் தட்டுங்கிறது. ஆபரேஷன் ஆபரேஷன் பண்ணுவோம். சாவடிச்சிடலாம்.
எதையும் கை வச்சிடாத, எதையுமே தொட்டுறாத, தொட்டினா சேர வேண்டியதான். முன்னத்துல ஆபரேஷன் போயிருக்கேன். அடே என்ன கேக்குற, மண்டிக்குறக்கோங்க. சரி ஓகே, நான் கை வைக்க மாட்டேன் எதுலையுமே. சிங்கடா சொல்லியிருக்கு குட்டிமா. பாப்பா பாப்பாவா யாரா? அது யார் இறந்துருக்கீங்க? நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நீங்க குழந்தையா? சொல்லு கேக்குது. தயவு செய்து ஆபரேஷன் தருவாங்க, பார்க்க போறா. கைஸ், இது ஒரு உங்களுக்கு ஒரு லைட்டிங்ல காட்டணும் பாருங்க. இந்த எஃபெக்ட்ஸ் பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், சத்தியமா இருக்கா? ஆபரேஷன் பண்ற கிட்டு கூப்பிட காட்டாதீங்க. யாராச்சும் இறந்துருக்கீங்களா? நினைச்சு பார்க்கற அளவுக்கு எனக்கு மேகமான அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. மேலே போய் பார்க்குறேன், அதுக்கப்புறம் உங்க கூட கம்பெனி பார்க்குறேன். இது உடஞ்சிருக்கு, மேலே போனா பிரச்சனை. பயங்கரமாக பேசிக்கலீஸா? ப்ளீஸா கொஞ்ச நேரம். தொட்டி ஆகிட்டு இருக்கு. யாரும் இல்லையா?
பேச அடிச்சு சொல்லுவேன். குளிக்கிறார் வயிறு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் வயிறு வலிக்குது. காசு வயிறு வலிக்குதா? தெரியல. நீ வந்ததுலேருந்து வயிறு வலிக்குதா? குப்பிடுறா சைடில் தண்ணி வரல போகல. நான் சும்மாவே பயப்படுவேன், இல்லை தண்ணியை வர நிற்க சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த டார்ச்சையும் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ நான் டார்ச் ஆஃப் பண்ணுறேன். நான் உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கேன். எலியா ஏண்டா நீங்கள் வேற பயமுறுத்துறீங்க? இந்த ரூமில் என்ன தவிர வேறு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கேன். நீங்கள் வேணும்னா என் உடம்பையோ இல்லை என்னையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஆத்மா யாருன்றது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இறந்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அவர் இல்லாக்கி செத்தான இருக்கு. மிஸ் இல்லை இருக்க மாட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுதுண்ணா என்கிட்ட சொல்ல முடியுமா? யாரு
எங்கேயுமே நான் அடிக்கல, ஆனால் இங்கே சுற்றிலும் தரம் நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. சவுண்டு இங்கேதான் கேட்டு இருக்கு சவுண்டு. யாரு யாருங்கிறல? இப்ப நான் கொஞ்ச நேரம் உங்க கூட உட்காந்துருக்க போறேன், நீங்க தாராளமா என்கிட்ட வரலாம், என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கலாம். இந்த ஆப்ரேஷன் ரூமில் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. உங்கள் ஆத்மா இன்னவரையும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக என் பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டமோ நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஓகே காஸ், லைட் ஆஃப் யாரு 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 இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவ்வளோதானா? ஜாக்கி, ஜாக்கி இருக்கியா? ஜாக்கி தானா இருக்கேன். இல்லை இல்லை, கீழே சொல்ல இருக்கு, சீக்கிரம் வாங்க. அப்புறம் இருந்து கீழே கட்டுட்டு இருக்கு. நானும் உங்களுக்கு எல்லா ரூம்லையும் பார்த்தேன், உங்க ரூம்ல கூட ஆள் வேணும். பைத்தியம் என்ன ஆள் அழுதுருக்காங்க? என் பேக்கில் டவுசிங் ராட் இருக்குட. கைஸ் என்ன, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்று கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். இது ஒரு மெயின் ரோடு, மணி பார்த்தீங்கன்னா 2:30, 3 மணிக்கெலாம் இங்கே ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு கிளம்பணும் வழியை. டவுசிங் ராட் இங்கே எப்படி வந்து அதுக்குள்ள இதுதான் ஜென்ரல் ஓட நினைக்கிறேன். இதுதான் ஜென்ரல் ஓட நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து முதல் உதவி கொடுக்குறாரோ. இவர் இவர் ஊசி தைக்கிற ஊசி இருப்பார். இங்கே இவர் வயிற்று திருப்பாங்கல்ல கோபுரம் இருக்கு, அதுதான் கிளியராக தெரியும். வயிற்று திருக்கிற ஊசி இருக்கு பாருங்க. புதுசாக இருக்கு கைஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. தாயின்ற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு புனிதமானது, எவ்வளோ ஊசி வழியில், எவ்வளோ ஒரு கொடூரமான வழியில், எவ்வளோ தாங்கி ஒரு பிள்ளைய தெத்து எடுக்கிறாங்க. சத்தியமாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது தான் எனக்கு கண்ணை கலங்குது. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு தாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் குழந்தைய பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால தான் அந்த குழந்தைங்க பேச ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினாலும் உங்களால் தாங்க முடிய மாட்டேங்குது.
பட் இங்கே இருக்க ஒரு குழந்தைகிட்ட யாருக்கையும் தெரில, ரொம்ப நேரமாக குழந்தை சத்துற குழந்தை கத்துற சவுண்டு தான் எனக்கு கேட்குது. அப்பா கூட அழுகுறா கைஸ், அழுகுறா கைஸ், அம்மோ அம்மம்மா தங்கமே அழுவாதரா, நீங்க அழுவக்கூடாது, கவலைப்படாதீங்க. ரெண்டு மூணு குழந்தை எழுதுரா பாவம். அழுவாதரா செல்லம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. சாக்லேட் வேணுமா, முட்டாய் வேணுமாடா, நீங்க சொல்லுங்க, நான் இப்பயே உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். அங்க போச்சு, அங்க போச்சு, அங்க போச்சு, கேமரா தெரிஞ்சா. இப்பயும் கேட்குற சவுண்டு அழுதுகிட்டே தான் இருக்கா. உனக்கு ஏதாச்சும் வேணும்னு சொன்னா தானே அதனால நிறைவேற்ற முடியும். சத்தியமா எமோஷனல், பயங்கர எமோஷனல் ஆகுது. அம்மா அம்மா பாவம். ரெடி இருக்கும்போது பார்த்து முடிவா விழுந்துடாத. கைஸ் இங்கே இங்கேயே தான் இருக்காங்க. பாப்பா எனக்கு தெரிஞ்சு நீ இறந்து போன நர்ஸ் தான் நீ இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியும். நான் தானே அந்த பாப்பாங்களை வரோடமாக செய்யணும். கைஸ் மேபி அந்த குழந்தைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சத்தியாவிலாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. கீழே மழை கேட்குது. இப்ப கீழே வந்து மழை கேட்குது. பெஞ்சு ரோட்ல சீக்கிரமா 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 தௌசண்ட் எடுத்து பேக் வந்து வேணும்னா இதை ஹிண்ட்னு காட்டுங்க.
என்ன எப்படி காட்டுங்க? தான் வருது ஒரு வேளை என் கை நடந்ததா இல்லை என்னன்றது எனக்கே தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னன்னா இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியல, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. ஒருவேளை அந்த நர்ஸா இருந்தீங்கன்னா இன்டர்ன் காட்டுங்க, குழந்தையா இருந்தீங்கன்னா நோன் காட்டுங்க. சீக்கிரடா, கேமரா முடி டோசில முடி
என்ன சொல்ற? எங்கடா வச்ச? நீ ஏனே லூஸ் மேல வைப் பண்ற? சீக்கிரம் வாணு. சீக்கிரம் வாணே. வணக்கம்.
ஜாகீர், 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 வந்துடு வந்துடு வந்துடு. கைஸ் மறந்துடாதீங்க, ஃபோரோபல்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரொமோ கோட யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200% வெல்கம் போனஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.